இருக்குது. பட் இடுப்பு எலும்பு அப்படிங்கிறது சப்போர்ட் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு எலும்பு. ஸோ அதை வந்து புஷ் பண்ண ஆரம்பிக்கும். அதை புஷ் பண்ணும்போது நமக்கு ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனை தான் அந்த சவ்வு விலகல் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரச்சனை. இந்த பிரச்சனையை தடுக்கணும் அப்படின்னும்போது முதல்ல செய்ய வேண்டியது அவசரமாக வேலை செய்கிறத முதல்ல நிறுத்தணும். நிறைய பேர் நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஒரு சேரில் கம்ஃபர்டபுளாக உட்காந்துருப்போம், கீழே ஒரு பொருள் இருக்கும், நம்ம எழுந்து அந்த பொருளை எடுக்கிறதுக்கு நம்மளால் முடியும், ஆனாலும் ஒரு சோம்பேறித்தனம், ஸ்ட்ரெச் பண்ணி அதை நம்ம எடுப்போம். நமக்கே தெரியும் ஒரு டைனிங் டேபிளோட வெயிட் வந்து 20 கிலோ, நம்மளால் அவ்வளோ தூக்க முடியாது, இருந்தாலும் முயற்சி பண்ணி தூக்குவோம். ஸோ இந்த மாதிரி வேலை செய்யக்கூடியதை குறைக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் முதல்லாக நம்ம எடுத்துக்க வேண்டிய ஒரு அட்வைஸ். இன்றைக்கி நம்ம தரையில் உட்கார்ந்து கூட பெரும்பாலும் யாருமே சாப்பிடுவது கிடையாது. அப்படி இருக்கும்போது இடுப்பில் இருக்கக்கூடிய தசைகள் நம்ம வெயிட்டு தூக்கும் போதோ அல்லது ஸ்ட்ரெச் பண்ணும் போதோ நமக்கு உதவி செய்யும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கவே முடியாது. மூன்றாவது, எலும்புகளை சத்துள்ளதாக்கக்கூடிய உடற்பயிற்சிகளை செய்யணும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, சூரிய நமஸ்காரம் முதுகு தண்டுக்கு பலம் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு உடற்பயிற்சின்னு சொல்லலாம். நீங்கள் சூரிய நமஸ்காரம் பண்ணுறவங்க யாரை வேணால் போய் பாருங்கள், அவங்க ரொம்ப ஒல்லியாக தான் இருப்பாங்க. ரெண்டாவது, அவங்களுடைய ஃப்ளெக்சிபிலிட்டி ரொம்ப சூப்பராக இருக்கும். தரையில் உட்கார்றதுலேருந்து, வெயிட்டு தூக்கிறதுலேருந்து, மாடிப்படி ஏறுறதுலேருந்து ரொம்ப சுலபமாக அவங்களால செய்ய முடியும். நான்காவது, கால்சியம் சம்பந்தப்பட்ட உணவுகளை நம்ம சேர்க்கணும். உதாரணத்துக்கு பால் உணவில் சேர்க்கணும், அசைவம் சாப்பிட்றவங்களாக இருந்தால் முட்டை உணவில் சேர்க்கலாம், மீன் உணவில் சேர்க்கலாம். இது எல்லாத்துக்கும் மேலே இன்றைக்கு இன்னொரு பெரிய பிரச்சனை நம்மக்கிட்ட இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம எல்லாம் விட்டமின் டி டெஃபிஷியண்ட்டாக மாறின் இருக்கோம். ஏன்னா வெயில் நம்ம மேலே படுறதுக்கு நம்ம அலோவ் பண்ணுறதே கிடையாது. நம்ம இருக்கக்கூடிய அறையிலிருந்து, அலுவலகத்திலிருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏர் கண்டிஷன் செய்யப்பட்ட விஷயங்களாக இருக்கிறது. அதனால் என்ன ஆகுறதுன்னா, தோல் இயற்கையாக கிரகிக்க வேண்டிய விட்டமின் டியை கிரகிப்பது கிடையாது. விட்டமின் டி உடலில் குறைய ஆரம்பித்ததுன்னா உடனே எலும்புகளுடைய பலவீனம் ஏற்படும். எலும்புகளுடைய பலவீனம் ஏற்படும் போது தான் இந்த மாதிரி ஏதாவது ஒரு வேலை செய்யும்போது அது சவ்வு விலகல் சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக நமக்கு மாறுது. கண்டிப்பாக ரொம்ப அருமையாகவும் தெளிவாகவும் இந்த கேள்வியை நீங்கள் பதிலளித்தீர்கள். நன்றி. அடுத்த நேரம் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். கூடுவாஞ்சேரியிலேருந்து ஒரு நேரம் ரொம்ப நேரமாக காத்துட்டு இருக்கிறாரு. வணக்கம். வணக்கம். ஹலோ. வணக்கம் சார், லைன்ல இருக்கீங்க. வணக்கம் மேடம். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். எனக்கு வந்து கழுத்துல வந்து டிஸ்க் ப்ராப்ளம் சொல்லி எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து பாருங்க போன மாசம். சரி. இதுல வந்து C5, C6, C7 லெவல்ஸ் வந்து பல்ஜ் ஆயிருக்குது அப்படின்னு சொல்லி, நெர்வ் ரூட்ஸ்ல வந்து கட் ஆகுது, டச் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பல தடவை வந்து டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்றாங்க. அதுல வந்து ரெண்டு கிளாம்ப் வச்சு ஸ்டீல் ராட் வைக்கணும் அப்படின்ற மாதிரி டாக்டர் எனக்கு சஜஷன் பண்ணிக்கிறாங்க, நியூரோ டாக்டர்ஸ். ஓகே. எனக்கு வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு கை ஃபுல்லா வலிக்குது, கொஞ்சம் காது பாதங்கள் இதெல்லாம் கொஞ்சம் வலிக்குது. சரி சார். உங்க வயது சொல்லிருங்க. உங்க வயது வந்து 40 மேடம். ஓகே. சரி சரி. இதுக்கு அறுவை சிகிச்சை இல்லாமல் அதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு டாக்டர் கே கௌதமன் அவர்களிடம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கழுத்து சம்பந்தப்பட்ட அழுத்தம் அப்படிங்கிறது இன்றைக்கு நிறைய பேருக்கு வருது. அதிகமாக டூ வீலர் ஓட்டுறவங்க, இல்லை வெயிட்டு தூக்குறவங்க, இல்லை வந்து கம்ப்யூட்டரில் ஒரே பொசிஷனில் உட்காந்து அதிக நேரம் வேலை பார்க்குறவங்க, இவங்க எல்லாருக்குமே இந்த ப்ராப்ளம் இருக்குது. இதற்கு அறுவை சிகிச்சை தேவையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிச்சயமாக தேவையில்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா வந்து கழுத்து சம்பந்தப்பட்ட அறுவை சிகிச்சை அப்படின்னும் போது, அறுவை சிகிச்சைக்கு பிறகு கூட மிகப்பெரிய அளவில் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் நம்மளோட மூமெண்ட்டில் வர்றதுக்கு ஒரு பாசிபிலிட்டி உண்டு. ஆனால் ஆயுர்வேதத்தில் பார்த்தீங்கன்னா கிரீவஸ்தின்னு சொல்லுவோம், கழுத்தை சுற்றி ஒரு பிரிட்ஜ் மாதிரி செஞ்சுட்டு அதில் மருந்தூட்டப்பட்ட எண்ணெயை போட்டு ஊற வைக்கக்கூடிய ஒரு சிகிச்சை. அதே போல் கழுத்து சம்பந்தப்பட்ட உடற்பயிற்சி, அது கூட சில மருந்துகள். இதை தொடர்ந்து உபயோகப்படுத்தும் போது அந்த கைகளில் பரவுகின்ற வலிகளும் குறைகிறத பார்க்கலாம், கழுத்து வலியும் மறைந்து போகிறத பார்க்கலாம். அதை விட முக்கியமாக பார்த்தீங்கன்னா, அந்த மகாராஜ தைலம் கழுத்து வலிக்கு ரொம்ப ஒரு அருமையான மருந்துன்னு சொல்லுவோம். ஈவன் இந்த ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்த பிறகு கூட சிலருக்கு வந்து அவங்களுடைய தொழில் நிமித்தமாக, நிறைய ட்ரக் டிரைவர்ஸை நாங்கள் ட்ரீட் பண்ணுவோம், அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு 500 to 1000 kilometers வரையிலும் அவங்க வண்டி ஓட்ட வேண்டிய தேவை வரும். கழுத்து ஒரே ஒரு பொசிஷனில் இருக்கிறதுனால அந்த வலி ஏற்படும். ஸோ அவங்களுக்கு என்ன சொல்லுவோன்னா, அந்த மகாராஜா தைலத்தை கொஞ்சம் வார்ம் பண்ணிட்டு ஒரு காட்டனில் போட்டு அந்த கழுத்தில் வலி இருக்க இடத்துல வச்சு ஒரு துணியை வச்சு கட்டி வச்சிட சொல்லுவோம். அந்த மாதிரி வைக்கும்போது நல்லா அந்த இடத்துல ரத்த ஓட்டம் அதிகமாகும், அந்த எலும்புகளில் தசைகளில் எடுக்கக்கூடிய அந்த இன்ஃப்ளமேஷன் குறையும், அந்த வலி குறையிறத பார்க்கலாம். ஸோ இவரை பொறுத்தவரையிலும் கிரீவஸ்தி ரொம்ப அருமையான ஒரு ட்ரீட்மெண்ட், அதை அவங்க எடுத்துக்கலாம். அது கூட உடற்பயிற்சி, உணவு கட்டுப்பாடுகள் இதை சேர்த்து ஃபாலோ பண்ணும்போது எந்த அறுவை சிகிச்சையும் இல்லாமல் அந்த கழுத்து வலி குணமாகறத நம்ம பார்க்கலாம். நிச்சயமா அந்த விட்டமின் டி அதனாலையும் காரணமா இருக்கலாமா இது? நிச்சயமா. பொதுவாக எங்களோட ஹாஸ்பிட்டலுக்கு வரக்கூடியவங்க யாராக இருந்தாலும் முதல்ல அந்த நோய்க்கான காரணம் என்ன அப்படிங்கறது தான் பார்ப்போம்.
ஸோ அதில் முதல்ல வரும்போதே நாங்கள் என்ன சொல்லுவோம்னா விட்டமின் D3 பி 12 டெஸ்ட் பண்ண சொல்லுவோம். டெஸ்ட் செய்த பிறகு அதில் என்ன கோளாறுகள் இருக்கு அப்படிங்கறத பார்த்து அதற்கு ஏத்தாமல ட்ரீட்மெண்ட் பிளான் கிரியேட் பண்ணி கொடுப்போம். நிச்சயமாக ரொம்ப அருமையா சொன்னீங்க. நேரடி டாக்டர் வந்து ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து அவங்க ஒரு தீர்வு சொல்றாங்கன்னா இதே வந்து நம்மளுக்கும் இதே மாதிரி சிம்டம் இருக்கு இதே ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் அந்த சிம்டம்ஸ் வந்து டிஃப்ரெண்ட், ஒவ்வொருத்தர் உடல் வாகு வந்து டிஃப்ரெண்ட். அதனால நீங்க கால் பண்ணுங்க, ஸ்ரீ வர்மா கிளினிக் வந்து கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க போய் உங்க உடலை வந்து தரவா செக் பண்ணிக்கோங்க. நிச்சயமா வந்து அறுவை சிகிச்சை இல்லாம எல்லா ஒரு பிரச்சனைகளுக்கும் தீர்வு உண்டு. ஸோ ஃபோன் நம்பர்ஸ் வந்து செஞ்சுக்கோங்க 9500946634. ஸோ அந்தது பாருங்க டாக்டர். இந்த விட்டமின் டி பத்தி நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க, ஃபர்ஸ்ட் வந்து விலாவரியா வந்து சொல்லிட்டு இருந்தீங்க. நிறைய பேர் நினைக்கிறாங்க ஓகே காலையில வந்து அப்படியே தலை சீவிட்டு இருக்கும் போது அப்படியே ஒரு 2 மினிட்ஸ் நிக்கலாம், எனக்கு ஐவ் காட் விட்டமின் டி. இல்லாட்டி 12 மணி வெயில போய் ஒரு 2 மினிட்ஸ் நிக்கலாம், ஐவ் காட் விட்டமின் டி. இது வந்து எப்படி வந்து இந்த விட்டமின் டி கிடைக்கும்? ஏன்னா இப்போ உள்ள காலகட்டத்தில் வந்து எல்லாமே இன்சைட் த ஹவுஸ் ஆர் இன்சைட் த ஆஃபீஸ் அந்த மாதிரி தான் இருக்கு. விட்டமின் டி அப்படிங்கிறது நம்மளுடைய லைஃப் சோர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆயுர்வேதத்தில் விட்டமின் டியை பற்றி நிறைய குறிப்புகள் இருக்குது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கு சர்க்கரை நோய் ஏற்படுவதற்கே விட்டமின் டி டெஃபிஷியன்சி தான் முக்கியமான காரணமாக இருக்கிறது. இதை வந்து ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி ஆயுர்வேதத்திலேருந்து ஒரு எக்ஸ்பர்ட் சொல்லும்போது எல்லாருமே சிரித்தாங்க. பட் இன்றைக்கு அமெரிக்காவில் இருக்க நிறைய பல்கலைக்கழகங்கள் இதை ஒத்துக்கிறாங்க. ஏன்னா அங்கெல்லாம் யாராவது சர்க்கரை நோய் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா முதல்ல விட்டமின் டி எப்படி இருக்குன்னு பார்த்து அதன் பிறகு தான் அவங்களோட ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறாங்க. விட்டமின் டியை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா முதல்ல நம்ம செய்ய வேண்டியது காலை 6 மணிக்கு சூரிய உதயத்திலிருந்து ஒரு அரை மணி நேரம் அல்லது சூரிய அஸ்தமனத்திற்கு முன்பு இருக்கக்கூடிய ஒரு அரை மணி நேரம், இந்த 2 நேரம் நம்மளுடைய உடல் வெயிலில் படுற மாதிரி இருந்தால் பரவாயில்லை. அல்லது நேச்சுரல் லைட்டில் நம்ம இருக்கணும். இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம்னா தூசு வருது அது வருதுன்னு சொல்லி வீடோட விண்டோஸ் கூட நம்ம ஓப்பன் பண்ணது கிடையாது. நேரடியாக வெயிலில் உட்காரணும்னு அவசியம் கிடையாது. வெளிச்சத்தில் நம்ம உட்கார ஆரம்பித்தாலே விட்டமின் டி உடலில் சேர்றத நம்ம பார்க்க முடியும். இன்றைக்கி மீனில் மிக அதிகமான அளவு விட்டமின் டி இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. இது எதுவுமே பண்ண முடியாதவங்க அட்லீஸ்ட்டு காட்லிவர் ஆயில் கேப்சூல்ஸ்ன்னு சொல்லுவோம், மீன் எண்ணெய் மாத்திரைகள். 50 வருடத்திற்கு முன்பெலாம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போகக்கூடிய எல்லா பேஷண்ட்டுக்கும் வழக்கமான மருந்துகளோட மீன் எண்ணெய் மாத்திரை தான் கொடுப்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு விட்டமின் டிக்கு இம்பார்ட்டன்ஸ் அந்த காலத்தில் கொடுத்துருக்காங்க. ஸோ மீன் எண்ணெய் மாத்திரைகளை வாங்கி காலையில் 2 மாத்திரை இரவு 2 மாத்திரை உணவுக்கு முன்பு நம்ம சாப்பிட்ற ஒரு பழக்கம் வைத்து கொண்டாலும் விட்டமின் டி அதிகமாகிறத பார்க்க முடியும். எதுவுமே செய்ய முடியாது அப்படின்றவங்களுக்கு இன்றைக்கு நேரடியாகவே விட்டமின் டி ஷாட்ஸ் கூட அவைலபிளாக இருக்குது. வாரத்திற்கு ஒரு முறை அப்படின்னு 3 வாரமோ 7 வாரமோ ஊசிகள் எடுத்து கூட விட்டமின் டியை நம்ம பலப்படுத்திக்கலாம். நிச்சயமாக. இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போ உள்ள காலகட்டத்தில் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இந்த மசாஜ் சென்டர்ஸ்னு வந்திருக்கு. டெஃபினெட்லி ஆயுர்வேதா மசாஜ் வந்து இட்ஸ் எ தெரப்பி, நாட் அ மசாஜ். ஸோ அதை வந்து நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ணிக்காங்க. ஆயுர்வேதாவில் கொடுக்கறது ட்ரீட்மெண்ட், மசாஜ் சென்டர்ஸில் வந்து போட்டு அழுத்துறது, அந்த எக்ஸ்பெஷலி இந்த கழுத்தில் வந்து அழுத்துறது, அதுவும் இப்போ ரொம்ப ஃபேட்டலாலாம் இருக்குது, நிறைய நியூஸ் பேப்பர்ஸில் படிக்கிறோம். இதை பற்றி உங்களுடைய கருத்து கண்டிப்பாக வேணும். பொதுவாக வந்து இந்த மாதிரி மசாஜ் நம்மளுக்கு தேவையா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் சொல்லக்கூடியது இல்லை அப்படின்னு தான் சொல்லுவோம். ஆயுர்வேதத்தில் இந்த மசாஜுக்கு அபியங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அபியங்கம்னா சூடாக்கப்பட்ட எண்ணெயை எடுத்து உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை தடவி ஒரு அரை மணி நேரம் உட்கார்ந்து குளிக்கக்கூடிய ஒரு சிகிச்சைக்கு தான் அபியங்கம்னு பேர். இதை நம்ம வீட்லேயே செஞ்சுட்டு போகலாமே, இதை வந்து எதுக்கு ஒரு மசாஜ் சென்டர் போகணும்? ரெண்டாவது, ஸ்ரீவர்மா ஆயுர்வேதா ஹாஸ்பிட்டலை பொறுத்த வரையிலும் நாங்கள் இந்த மாதிரி மசாஜ் ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது யாருக்குமே கொடுக்கறது இல்லை. மோஸ்ட்லி தெரப்பியூட்டிக் ட்ரீட்மெண்ட்டுன்னு சொல்லுவோம். முதுகுத்தண்டு பாதிக்கப்பட்டிருக்குன்னா அந்த இடத்துல பிரிட்ஜ் பண்ணி அதில் எண்ணெயை ஊற வைப்போம். அதிகமான முதுகுத்தண்டு பாதிப்பு ஏற்பட்டிருக்குன்னா அந்த இடத்துல என்ன பண்ணுவோம்னா பிழிச்சல்னு சொல்லக்கூடிய ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுப்போம். நல்லா ஒரு 3-4 லிட்டர் எண்ணெயை வந்து வார்ம் பண்ணிட்டு அதை வந்து ஒரு காட்டனில் எடுத்து எங்கெல்லாம் பாதிப்புகள் இருக்கோ அந்த இடத்துல குழாயிலேருந்து தண்ணி திறந்து எப்படி தண்ணி உடலில் படுற மாதிரி ஊற்றுவோமோ அந்த மாதிரி ஊற்றுவோம். ஸோ இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் தான் கொடுப்போம். பொதுவாக இந்த மாதிரி மசாஜ் தெரப்பி அப்படிங்கிறது நம்ம அவாய்ட் பண்ணிட்டு வீட்லேயே எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது தான் இந்த மாதிரி காம்ப்ளிகேஷனை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிச்சயமாக, ரொம்ப அருமையாக சொன்னீங்க. அடுத்த நேரம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். வணக்கம். வணக்கம் பொதிகை, என்ன தேய்ச்சி குளிச்சா அதுக்கே நிச்சயமா அது ஒரு தீர்வு இருக்கும் அப்படின்னு சொல்றீங்க. அடுத்து வந்து இந்த ஷோல்டர் டாக்டர், ஃப்ரோசன் ஷோல்டர்னு சொல்லுவாங்க, ஒரு மாதிரி அப்படியே விரைச்சு போயிருக்கு, தூக்கமே முடியல, கையை விரப்பா இருக்கு அப்படின்பாங்க. இது எதனால வருது, இதை எப்படி தவிர்க்கலாம்? ஃப்ரோசன் ஷோல்டர் அப்படிங்கிறது சர்க்கரை நோயினால் உடலில் ஏற்படக்கூடிய மிகப்பெரிய ஒரு பக்க விளைவுன்னு சொல்லுவோம்.
நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா தோள்பட்ட வலின்னு டாக்டர் கிட்ட போவாங்க, அப்போ தான் டாக்டர் சுகர் டெஸ்ட் பண்ணுங்க அப்படிம்பாங்க. அப்புறம் சக்கரை பார்த்தா 300 400 மிக அதிகமாக இருக்கும். ஸோ இந்த ஃப்ரோசன் ஷோல்டர் சர்க்கரையுடைய ஒரு பக்க விளைவாக இருக்கலாம், அல்லது ரொட்டேட்டர் கஃப் இன்ஜுரி அப்படின்னு சொல்லக்கூடியது இரண்டாவது தோள்பட்டை பிரச்சனை. இது பார்த்தீங்கன்னா பொதுவாக நம்ம வெயிட்டு தூக்கும்போது அல்லது வந்து அதிகமான கை சம்பந்தப்பட்ட இயக்கங்கள் பண்ணும்போது ஒரு பாரமான பொருளை தூக்கி எறிய முயற்சி செய்யும்போது அந்த இடத்துல என்னாகும்னா நமக்கு தோள்பட்டைக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஒரு சவ்வு கிழியும். பொதுவாக கிரிக்கெட் பிளேயர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் பாதிக்கப்படக்கூடியது இந்த ரொட்டேட்டர் கஃப் இன்ஜுரின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனை தான். அது இல்லாமல் கழுத்தில் இருக்கக்கூடிய சர்விக்கல் ஸ்பாண்டலோசிஸ் பிரச்சனை மிக அதிகமாக மாறும்போது அதுவும் தோள்பட்டைக்கு ரேடியேட்டிங் பெயினை கொண்டு வரதை நம்ம பார்க்க முடிகிறது. ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏற்படும் போது கூட தோள்பட்டை வலி மிக கடுமையான ஒரு பிரச்சனையாக நமக்கு தெரியுது. ஸோ இந்த ஃப்ரோசன் ஷோல்டர் அப்படிங்கிறது நிறைய வகையான நோய்களுடைய வெளிப்பாடான ஒரு குறியாக இருக்கலாம், அல்லது வெறும் தோள்பட்டை பாதிக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருக்கலாம். பட் எந்த மாதிரி இருந்தாலும் இதற்கு பொதுவாக வந்து மகாராஜ தைலம் ஒரு மிகச்சிறந்த மருந்து. ஏன்னா அந்த மகாராஜ தைலத்திலேயே பார்த்தீங்கன்னா உளுந்து தைலம் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த இன்க்ரீடியன்ஸை ஆட் பண்ணியிருக்கோம். உளுந்து தான் தோள்பட்டை சம்பந்தப்பட்ட பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஒரு பெரிய மருந்துன்னு சொல்லுவோம். இங்கே ஸ்ரீவர்மாலே என்ன பண்ணுவோம்னா முத்கக்கிழி அப்படின்னு ஒன்று பண்ணுவோம். உளுந்தை நல்லா வேக வச்சு அதில் வந்து பால் அதில் வந்து எண்ணெயெல்லாம் போட்டு நல்லா அதை வந்து ஒரு பேஸ்ட் மாதிரி பண்ணிவிட்டு இந்த ஃப்ரோசன் ஷோல்டர் வரக்கூடிய பேஷண்ட்ஸ்க்கு ஒரு பாயசம் மாதிரி அதை ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அந்த கையில் சூடாக அதை அப்ளை பண்ணுவோம். அதை அப்ளை பண்ணி ஒரு 1 hour வச்சுட்டு அதன் பிறகு அவங்கள வெந்நீர் வச்சு அதை வாஷ் பண்ண சொல்லுவோம். இந்த ஒரு முத்கக்கிழி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா துளி கூட அந்த ஃப்ரோசன் ஷோல்டர்னால கையை நகர்த்த முடியாமல் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ் கூட ஒரு 2-3 weeks ட்ரீட்மெண்ட்டில் ஒரு 80% வரையிலும் அவங்களுடைய கை மூமெண்ட் அதிகமாகிறத பார்க்கலாம். நிறைய பெண்கள் ஃப்ரோசன் ஷோல்டரில் வரும்போது சொல்லக்கூடிய முதல் பிரச்சனை வந்து என்னால் சட்டை கூட போட முடியல, ப்ளவுஸ் கூட போட முடியல, எனக்கு கை வலிக்குதுன்னு சொல்லுவாங்க. 3 weeks அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப கம்ஃபர்டபுளாக சொல்லுவாங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, என்னோட தலையை நல்லா வார முடியுது, எனக்கு வந்து ஹெல்ப் எதுவும் தேவையில்லை, ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு சேஞ்சஸை கொண்டு வரக்கூடிய சக்தி வந்து இந்த முத்கக்கிழி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு உண்டு. ஸோ உளுந்துக்கு இவ்வளவு சத்து இருக்குது, நீங்கள் ரொம்ப அருமையாக சொன்னீங்க. ஏன்னா இப்போ உள்ள காலத்தில் வந்து எல்லாமே பேக்கெட்டை பிரித்து தான் சாப்பிட்றாங்க, அந்த அவியல் துவையல் மசியல் அந்த இதே இல்லை அப்படின்னு ரொம்ப அருமையாக நம்ம முதல் ப்ரோக்ராம்லேயே நீங்கள் சொன்னீங்க. ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அந்த ட்ரெடிஷ்னல் ஃபுட்டை நம்ம வந்து மறக்காமல் அதை டெய்லி அன்றாடம் சாப்பிட்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுவும் பிரேக்ஃபாஸ்ட்டும் காலை உணவு நம்ம சரியாக எடுத்துக்கொள்ளாத போது அது வந்து உடல்ல நிறைய மாற்றங்களை கொண்டு வர ஆரம்பிக்கும். இப்ப காலை உணவு நம்ம எடுக்கல அப்படின்னும் போது பாடி என்ன கால்குலேட் பண்ணணும்னா மார்னிங் ஃபுட்டு கிடைக்கல, அப்ப இருக்கக்கூடிய சத்துக்கள் என்ன கிடைக்குதோ அதை உடல்ல சேர்த்து வச்சுதான் அடுத்த நாளை மேனேஜ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கால்குலேஷன். அப்போ நீங்கள் மதியானம் சாப்பிடக்கூடிய உணவுகள் பெரும்பாலும் கொழுப்பு அமிலங்களாக மாற்றி உடம்பில் சேர்க்கப்படும். ஒபேசிட்டின்னு சொல்லக்கூடிய உடல் பருமன் நோய்க்கு இது ஒரு முக்கியமான காரணம். நீங்கள் 3 வேளையும் நல்லா சாப்பிட்ற ஆளை பாருங்கள், காலையில் சாப்பிடாமல் இருக்கிறது, மதியானம் சாப்பிடாமல் இருக்கிறது, இந்த மாதிரி ஃபுட்டை ஸ்கிப் பண்ணக்கூடிய ஆட்களை பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா 3 வேளையும் நன்றாக சாப்பிடக்கூடிய ஆள் ஸ்லிம்மாக இருப்பாங்க. இந்த அடிக்கடி ஃபுட்டை ஸ்கிப் பண்ணக்கூடிய ஆட்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப பருமனாக இருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து சீக்ரெட். 3 வேளையும் நீங்கள் நல்லா சாப்பிட்டீங்கன்னா நிச்சயமாக உடல் ஆரோக்கியமாக இருக்கும். அடுத்த நேர் லைனில் வந்திருக்கீங்க சாந்தகுமாரி. சாந்தகுமாரி சொல்லுங்கம்மா, உங்கள் கேள்வி என்னன்னு கேளுங்க. ஹலோ, வணக்கம், லைனில் இருக்கீங்க. குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். எனக்கு வந்து பேக் ஃபுல்லாக வலிக்குது மேடம். உங்கள் வயது? எனக்கு 30 ஆகுது. ஓகே சொல்லுங்க. ஹலோ சொல்லுங்கம்மா, கண்டினியூஸா பேசுங்க. டாக்டர்கிட்ட பேசுங்க. 30 இயர்ஸ் ஆகுது எனக்கு. காலையில எழுந்திரிச்ச உடனே மார்னிங் எழுந்துச்சுனே எனக்கு பின்னாடி ஃபுல்லா அந்த மசில்ஸ் ஃபுல்லா அந்த சதை ஃபுல்லா வலிக்குது. ஒரு 10 minutes நான் கொஞ்ச நேரம் அங்கேயே உட்காந்துட்டு இருந்து அதுக்கப்புறமேட்டுக்கு நான் என்னோட வேலையை நான் ஸ்டார்ட் ட்ரெஷிங் பண்றது எல்லாம் ஸ்டார்ட் பண்ண முடியுது. ஆனா அதுக்கு முன்னாடி எனக்கு ரொம்ப பின்னாடி ஃபுல்லா வலிக்குது. எனக்கு பின்னாடி ஃபுல்லா பேக் ஃபுல்லா மசில்ஸ் வலிக்குது. சரி, இதுக்கு என்ன நீங்க எதுவும் வேலை பாக்குறீங்களா சாந்தகுமாரி? பொதுவா இந்த காலை எழுந்தவுடன் ஏற்படக்கூடிய வலி அப்படிங்கறது ரொம்ப மோசமான ஒரு விஷயம் சொல்லணும்.
ஏன்னா உடம்புடைய டீஜெனரேஷன், எலும்புகளுடைய பலவீனம் தேய்மானம் அதிகமாக இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனை ஏற்படுகிறது அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த மார்னிங் டீஜெனரேஷன் அப்படிங்கிறது நம்ம உடலில் பின்னாடி ஒரு டிஸ்க் ப்ரொலாப்ஸோ அல்லது நரம்புகளுடைய பாதிப்போ ஏற்பட போகிறது அப்படின்னு நமக்கு சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனைன்னு சொல்லலாம். ஸோ சாந்தகுமாரியை பொறுத்தவரையிலும் ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா வெள்ளைப்படுதல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் இந்த சிம்டம்ஸ் ஏற்படுறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு. சரியாக சாப்பிடாமல் இருந்தாலும் இது ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே முட்டுகளுடைய பலவீனமோ உடம்புடைய டீஜென்ரேஷன் ஏற்பட்டாலும் இது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு ஆர்த்ரைட்டிஸ் பிரச்சனை இருந்தாலும் இந்த இது காலை எழுந்தவுடன் ஏற்படக்கூடிய வலி அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது. நீங்கள் கடலூரில் இருக்கீங்கன்னா பாண்டிச்சேரியிலேயே நம்மளோட ஹாஸ்பிட்டல் இருக்குது, பீச் ரோட்டில் இருக்குது. நீங்கள் ஒரு முறை நேரில் போங்க, என்னுடைய உதவி மருத்துவர்கள் எல்லாருமே அங்கே இருக்காங்க. ஒரு முறை அங்கே லேடி டாக்டர்ஸும் ரெண்டு பேர் இருக்காங்க. நீங்கள் அங்கே போய் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை விவரமாக சொன்னீங்கன்னா உங்களுக்கு மருந்துகள், உடற்பயிற்சிகள், உணவு கட்டுப்பாடுகளை பற்றி ரொம்ப அழகாக சொல்லி கொடுப்பாங்க. அதை ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா கடலூர்னா அங்கேருந்து பாண்டிச்சேரி ஒரு மணி நேரம் தான். போய் பாருங்கள், நல்ல தீர்வு கிடைக்கும். ஸோ நிச்சயமா சாந்தகுமாரி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கங்க. 9500946634 மற்றும் 35 இந்த நம்பர்ஸ்க்கு கால் பண்ணி நீங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு இதை உடனே நீங்க பாருங்க. ஏன்னா உடல் வலி, உடல்ல வந்து எந்த ஒரு ப்ராப்ளம் இருந்தாலும் இதை உடனே அட்ரஸ் பண்ணாதான் வந்து அது மேலும் வந்து இன்னும் ஒரு வேற மாதிரி வந்து மாறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு. அடுத்த நேயர் காத்துட்டு இருக்காங்க, என்ன சொல்றாங்கன்னு பாக்கலாம். வணக்கம் மிஸ்டர் மாற்றுபூதம், லைன்ல இருக்கீங்க. ஹலோ, வணக்கம். டாக்டர்ட்ட பேசலாம். மாற்றுபூதம் பேரு, சொல்லுங்க. வணக்கம் டாக்டர், கவர்மெண்ட் பேசணும் முடியுமா? கண்டிப்பா. வணக்கம் சார், சொல்லுங்க. கண்டிப்பா சொல்லுங்க சார். ஹலோ, வணக்கம் சார், சொல்லுங்க. சொல்லுங்க, தயங்காம பேசுங்க, நீங்க லைன்ல இருக்கீங்க, நிறைய நேர்கள் காத்துட்டு இருக்காங்க சார். உங்க பிரச்சனை என்னன்னு சொல்லுங்க. சரி, ஒரு லைன்ல இருக்க சொல்லுங்க. சொல்லுங்க சார். சரி, அவர் வர லைன்ல திருப்பி வர வரைக்கும் நம்ம தொடர்ந்து பேசலாம். இந்த ஃபர்ஸ்ட் ஒரு காலர் சொன்னாங்களே, அந்த ஜர்க் இருக்கு, எனக்கு வந்து காலையில வலிக்குது அப்படின்னு. இது வந்து சிலவங்களுக்கு பாடி ஃபுல்லாவே வலிக்கும். இவங்க வந்து ஒரு பார்ட்னு தான் சொல்றாங்க. இங்க இந்த பெரடி வலி அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த இடத்துல பிளஸ் ஷோல்டர்ஸ் அண்ட் முட்டி எல்லாமே உடம்பே ஒரு வலியில இருக்கும். அது எதனால அந்த வலி, இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட்? பொதுவாக இந்த மாதிரி வலி உடல் முழுவதும் காலை எழுந்துக்கும் போது இருக்குன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஹீமோக்ளோபின் சொல்லக்கூடிய இரத்த சிவப்பணுக்களுடைய குறைபாடாக இருக்கலாம். ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் சம்பந்தப்பட்ட கோளாறுகளாக இருக்கலாம். மல்டிபிள் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா காலையில் எழுந்திருக்கும் போது வரக்கூடிய வலி ஒழுங்காக சாப்பிடாமல் இருக்கவங்களுடைய பிரச்சனையாக இருக்கலாம். தைராய்டு சம்பந்தப்பட்ட குறைபாடு நோயாக இருக்கலாம். நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் அதை தவிர்க்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சுலபம். நிறைய காய்கறிகள், கீரைகள், நல்ல உறக்கம், நிறைய பழங்கள், மகாராஜ தைலத்தை கழுத்திலிருந்து கால் வரையிலும் தடவி ஒரு அரை மணி நேரம் கழித்து தினமும் வெந்நீரில் குளிக்கணும். இதை ஒரு 15 நாள் பண்ணி பார்த்தாலே அந்த வலிகளுடைய அளவு குறையறத நம்ம நிச்சயமாக பார்க்க முடியும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வயதானவர்கள் ஈவன் யங்ஸ்டர்ஸ் பாத்ரூமில் வலிக்கிடுறாங்க. அப்படியே வலிக்கி விழுகும்போது எதையா பிடிச்சிடுறாங்க. அதாவது அது எலும்பு உடையன்னு சொல்ல முடியாது, பட் எதாவது டக்குன்னு உட்காந்துடுறாங்க. அதில் வந்து ரொம்ப வலியாக இருக்குது. எஸ்பெஷலி வயதானவர்களுக்கு வந்து இதை எப்படி நம்ம ட்ரீட் பண்ணலாம்? பொதுவாக ஆயுர்வேதத்தில் பார்த்தீங்கன்னா பிச்சுன்னு சொல்லக்கூடிய ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குது. பொதுவாக இந்த மாதிரி வழுக்கி விழும்போதோ அல்லது வந்து வழுக்கும்போது நம்ம வேகமாக உட்கார்றதுனாலேயோ பார்த்தீங்கன்னா முதுகுத்தண்டில் ஒரு கடுமையான அழுத்தம் ஏற்படுறதை பார்க்கலாம். அந்த மாதிரி நேரங்களில் அவர்களுக்கு முதலில் செய்ய வேண்டியது ஐஸ் ஒத்தரம் சம்பந்தப்பட்ட ஒரு சிகிச்சை. ஏன்னா தசை இறுக்கத்தை முதல்ல குறையணும். தசை கங்கஷன் சொல்லுவோம், இழுத்து விடும்போது அந்த இடத்துல ஏற்படக்கூடிய ஒரு வீக்கத்தை முதல்ல குறைக்கணும். இரண்டாவது கட்டிவஸ்தி மற்றும் பிச்சுன்னு சொல்லக்கூடிய ரெண்டு ட்ரீட்மெண்ட். இதை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த வலி வித்தின் நோ டைம் குறையறத நம்ம பார்க்கலாம். மூன்றாவது, வலிகள் கொஞ்சம் குறைந்த பிறகு அவர்களுக்கு இயன்முறை சிகிச்சைன்னு சொல்லக்கூடிய ஃபிசியோதெரப்பி எக்ஸசைஸ் ஆர் எர்கனாமிக்ஸ் எக்ஸசைஸ், இந்த ரெண்டு விஷயத்தையும் சேர்த்து நம்ம பண்ணும்போது எந்த பிரச்சனையும் இல்லாம அந்த ப்ராப்ளம் நல்லா அட்ரஸ் ஆகும். காத்துட்டு இருக்காங்க, கவியரசு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, என்ன சொல்றாருன்னு பாக்கலாம். வணக்கம் பொதிகை. வணக்கம் மிஸ்டர் கவியரசு, ரொம்ப நேரமா லைன்ல இருக்கீங்க, சொல்லுங்க. ஹலோ, குட் மார்னிங் சார். வணக்கம் சார். இப்போ வந்து எனக்கு வந்து நான் வந்து சார் பைக்ல ஆக்சிடென்ட் ஆகி கீழே விழுந்துட்டேன். கீழே விழுந்து என்னன்னா ஏசி ஜப்புன்னு சொல்லிட்டு ஒரு ஜப்பு வந்து சொல்லி சொன்னாங்க. ஆமா,
ஏசியல் ஜம்புக்கு வந்து சார் இப்ப சின்ன சர்ஜரி பண்ணிருக்காங்க. சரி சார் சொல்லுங்க. சோ அந்த லைன் கட் ஆயிருக்கு. சர்ஜரி பண்ணி மேபி அவர் கேக்குற கேள்வி ஐ கேன் ஜஸ்ட் கெஸ். சர்ஜரி பண்ணி அது முடிச்சோனியோ கேன் வி டேக் ஆயுர்வேதா ட்ரீட்மென்ட்? ஆஃப் கோர்ஸ். அவர் சொல்லக்கூடியது என்னன்னா முட்டுகளில் இருக்கக்கூடிய முக்கியமான ஆன்டீரியர் க்ரூஷியல் லிகமெண்ட்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான லிகமெண்ட்டு. அதுதான் முட்டை நம்மளோட பொசிஷனில் வச்சு நடக்கிறதுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு லிகமெண்ட். பெரும்பாலும் இந்த டூ வீலரில் வேகமாக போய் கால் ஊனும் போதோ அல்லது வந்து படிக்கட்டிலேருந்து இறங்கும் போது வேகமாக கிடுகிடுன்னு வரும்போதும் அந்த லிகமெண்ட் கிழியறதுக்கான ஒரு வாய்ப்பு உண்டு. அந்த லிகமெண்ட் கிழியும் போது அதற்கு பொதுவாக அந்த லிகமெண்ட்டை சேர்த்து இழுத்து வச்சு ஸ்டிச் பண்ணக்கூடிய ஒரு காமன் சர்ஜரி ப்ரொசீஜர், ரொம்ப காமனாக இருக்கக்கூடிய விஷயம். ஆனால் அதை செய்த பிறகு கூட பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு முட்டுகளில் ஒரு பலவீனம் இருக்கும், முட்டுகளில் வீக்கம் இருக்கும், வலி இருக்கும், சில நேரங்களில் நடக்கும்போது கால் ட்விஸ்ட் ஆகிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கிறத பார்க்கலாம். கால் வழக்கமான பொசிஷனை விட ட்விஸ்ட் ஆகிறத பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுக்கு நம்ம ஆயுர்வேதத்தில் நிறைய ட்ரீட்மெண்ட் இருக்குது. குறிப்பாக ஜானுவஸ்தி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ட்ரீட்மெண்ட், முட்டுகளுக்கு மேலே ஒரு பிரிட்ஜ் ஃபார்ம் பண்ணிவிட்டு அதில் எண்ணெயை போட்டு உற வைக்கக்கூடிய ஒரு ட்ரீட்மெண்ட். அதே போல் லேபம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ட்ரீட்மெண்ட், சில மருந்தூட்டப்பட்ட பொருட்களை முட்டுகளில் போட்டு ராத்திரி முழுவதும் கட்டி வைக்கக்கூடிய ஒரு ட்ரீட்மெண்ட்டு. இதை செய்யும்போது முட்டுகளுடைய இயக்கம் மீண்டும் அந்த அறுவை சிகிச்சைக்கு முன்பு காயம் ஏற்படுவதற்கு முன்பு எவ்வளோ நல்லா இருந்ததோ அந்த அளவுக்கு அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி அதுலேயே ரொம்ப அழகாக இம்ப்ரூவ் ஆகிறத நம்ம பார்க்க முடியும். நிச்சயமா. சோ அறுவை சிகிச்சை பண்ணாலும் அவங்களுக்கு அது பண்ணலாம் இல்லையா? அதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு. இன்னொரு எனக்கு தெரிஞ்ச நம்பர் பாத்தீங்கன்னா, கார் ஓட்டிட்டே இருக்கிறாரு, ஸ்பீட் பிரேக்கர்ல ஃபாஸ்டா போய் அப்படியே அடிச்சதுனால முதுகு தண்டு வந்து விலகி இருக்கு. இப்ப அவர் டோட்டலி பெட்ரிடனா இருக்கிறாரு. இதுக்கு வந்து என்ன தீர்வு? பொதுவாக வந்து இன்றைக்கு பெரும்பாலான இடங்கள்ல எங்கே முதுகு தண்டுல சவ்வு விலகல் ஏற்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பஸ் ஃபாஸ்ட் பிரேக்ல ஏறி இறங்கும் போது ஏற்பட்டது, அதே போல் இந்த மாதிரி காரில் போகிறது ஏற்படுறது. பொதுவாகவே உடல் பலவீனம் இருக்கும்போது இது ஒரு நோயாக மாறுது. உடல் பலவீனம் இல்லைன்னா ஆக போகிறது கிடையாது. இதற்கு ஆயுர்வேதத்தில் நல்ல ட்ரீட்மெண்ட் இருக்குது. நான் சொன்ன மாதிரி கட்டிவஸ்தின்னு சொல்லக்கூடிய ட்ரீட்மெண்ட்டு, பிழிச்சல்னு சொல்லக்கூடிய ட்ரீட்மெண்ட்டு, நவரை கிழின்னு சொல்லக்கூடிய ட்ரீட்மெண்ட்டு, அது கூடவே பார்த்தீங்கன்னா இரண்டு வகையான எனிமா, எண்ணெயை வைத்து கொடுக்கக்கூடிய எனிமா, கஷாயத்தை வைத்து கொடுக்கக்கூடிய எனிமா, இதெல்லாம் வந்து ஒரு 14 to 40 days தொடர்ந்து ஃபாலோ பண்ணாலே கம்ப்ளீட்டாக பேக் டு நார்மல் அப்படின்னு வரதை நம்ம பார்க்கலாம். இப்போ அவர் பெட்ரெஸ்டில் இருந்தாலும் கூட அவர் மகாராஜா தைலத்தை வாங்கி அப்ளை பண்ணாலே அவரோட பெயின், மூமெண்ட்டில் இருக்கக்கூடிய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் நல்லா இம்ப்ரூவ் ஆகிறத நம்ம பார்க்கலாம். நிச்சயமாக. இன்னொரு விஷயம் டாக்டர், இந்த முதுகு தண்டில் டிபி வந்து அஃபெக்ட் ஆகுது, இதுக்கு வந்து என்ன தீர்வு? ஏன்னா டிபி அஃபெக்ட் ஆயிருக்கு, என்னால் வந்து பேரலிசிஸ் மாதிரி இருக்குது, மூவ் பண்ண முடியல, அவங்களும் பெட்ரிடனாக இருக்காங்க, இல்லாட்டி வீல் சேரில் இருக்காங்க. என்னன்னு கேட்டால் இல்லைங்க, எனக்கு டிபி அஃபெக்ட் ஆயிருச்சு, அப்படியே நான் பெட்ரிடன் ஆகிட்டேன் அப்படின்னு. இதுக்கு என்ன உங்களுடைய ஆயுர்வேதால என்ன ட்ரீட்மெண்ட்? பொதுவாக அந்த டிபி எஃபெக்ட் ஆகிறது, அதே போல் ஸ்பைனல் இன்ஜுரின்னு சொல்லுவோம், முதுகுத்தண்டு உடையிறதுனால ஏற்படக்கூடிய பக்கவாதம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கெலாம் ஆயுர்வேதத்தில் நல்ல தீர்வு இருக்குது. குறிப்பாக ஸ்ரீவர்மாவில் பார்த்தீங்கன்னா வி ஹவ் சம் ஸ்பெஷல் ஸ்பெசிஃபிக் மெடிசன்ஸ், சில கஷாயங்கள் இருக்குது, அது கூட சில மருந்துகள் இருக்குது, அதை சேர்த்து கொடுக்கும்போது அவங்களுடைய ஃபிசிக்கல் மூமெண்ட்ஸ் இம்ப்ரூவ் ஆகிறத பார்க்கலாம். ஆனால் ஒரு டியூபர்க்ளோசிஸ் வந்தவங்களோ ஒரு ஸ்பைனல் இன்ஜுரி வந்தவங்களுக்கோ குணம் அப்படிங்கிறது நல்ல வித்தியாசம் தெரிவதற்கே குறைந்தது 6 மாதத்துலேருந்து 1 வருடம் வரை ட்ரீட்மெண்ட் தேவை. ஆனால் நிச்சயமாக அந்த 1 வருடம் முடியும் போது அவங்க ட்ரீட்மெண்ட் ஆரம்பிப்பதற்கு முன்னாடி எப்படி இருந்தாங்க, பின்னாடி எப்படி இருந்தாங்கன்னு பார்த்தோன்னா மிகப்பெரிய அளவில் நல்ல முன்னேற்றம் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். நிச்சயம். அடுத்து வந்து குழந்தைகள் பிறவியில கொஞ்சநெட்டில் ஏதாவது சம்திங் டிஸ்கில் வந்து ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்குது, கழுத்து நிற்காம இருக்குது இல்லையா குழந்தைங்களுக்கு, அதுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாமா? ஏன்னா பிறவியிலே சிலவங்க என்ன நினச்சிக்கிறாங்க, பிறவியிலே இருக்கு இதுக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் கிடையாது அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. பொதுவாக கன்ஜெனிட்டல் அப்படின்னு வரும்போது அதுக்கு சர்ஜிக்கல் இன்டர்வென்ஷன் தான் போயாகணும். நம்மளோட ட்ரீட்மெண்ட் மிகப்பெரிய அளவில் உதவி செய்யணும்னு என்னால் சொல்ல முடியாது. ஆனால் குழந்தை வளருகின்ற வகையில், உதாரணத்துக்கு சொல்லணுன்னா செரிப்ரல் பால்சி, அதுக்கு வந்து குழந்தைகளுடைய கழுத்து நிற்கிறது கிடையாது, முதுகு தண்டில் சக்தி இல்லாமல் இருக்கிறது, அந்த மாற்று புதம் லைன் கிடைச்சிருச்சு. சோ விட்டு அவர் திருப்பி கோச்சுக்க போறாரு, லைன்ல வந்துட்டாரு, என்ன சொல்றாரு பாக்கலாம். சொல்லுங்க சார், லைன்ல இருக்கீங்க? ஹலோ சார், லைன்ல வந்திருக்கீங்க, உங்க கேள்விய கேளுங்க. எனக்கு வந்து
அது வந்து இப்ப கம்ப்ளீட்டா வந்து ஸ்பைனல் கார்டே டேமேஜ் ஆயிருச்சு, இன்னும் ஒண்ணும் பண்ண முடியாது, ஸ்பைனல் கார்டு வேஸ்டட் பொசிஷன் சொல்லிட்டாங்க. ஓகே, அதான் இந்த சயாட்டிகா பெயின் இருந்துட்டே இருக்கு, இதெல்லாம் நிவர்த்தி பண்ண முடியுமா? நிச்சயமாக உதவி செய்ய முடியும். ஏன்னா மல்டிபிள் சர்ஜரிஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லும் போதே உங்களுடைய முதுகு தண்டு ரொம்ப பலவீனமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு புரிஞ்சுக்க முடியுது. ஸோ இதற்கு வந்து நிறைய ட்ரீட்மெண்ட் இருக்கு. நாங்கள் வந்து இதுக்கு ட்ரீட்மெண்ட்டாக கொடுக்கறத விட சில உள்ளுக்கு சாப்பிடக்கூடிய மருந்துகள் கொடுக்க சொல்கிறேன், சில மைல்டான எக்ஸசைஸ்கள் சொல்லித்தர சொல்கிறேன். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே நல்ல சேஞ்சஸ் வரதை நம்ம பார்க்க முடியும். பின்னாடி இருக்கு பாருங்க, ஸ்கிரீன்ல இருக்கு பாருங்க, அதை நீங்க நோட் செஞ்சுக்கோங்க. ஸ்ரீவர்மா ஆயுர்வேதிக் மருத்துவமனை சென்னை, பாண்டிச்சேரி, திருவள்ளூர், அம்பத்தூர், ஹோசூர் மற்றும் பெங்களூர்ல இருக்கு. மதுரையில எவ்ரி செகண்ட் வீக் வந்து உங்களுக்கு கேம்ப் மாதிரி நடத்துறாங்க, நீங்க போன் பண்ணி நீங்க எப்ப இருக்கு அந்த கேம்ப் அப்படின்னு நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம். சோ அப்பாயின்மெண்ட்டுக்கு இந்த நம்பர்ஸ் நீங்க வந்து கால் பண்ணுங்க. ஒருத்தருக்கு வலி வருது, போய் ஒரு ஆர்த்தோபெடிக் சர்ஜனையோ யாரோ ஒருத்தர் பாக்குறாங்க, அவங்க ஸ்கேன் பண்ணி பாக்குறாங்க, அந்த மருத்துவ முறையில அவர்களுக்கு அளிக்கக்கூடிய பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது சர்ஜரி தான். ஆனால் அந்த செகண்ட் ஒப்பீனியன் அப்படின்னு வாங்குற ஒரு பழக்கம் நம்ம ஊரில் யாருக்கும் அதிகமாக இல்லை. ஸோ அந்த மாதிரி சர்ஜரி சில நேரங்களில் இப்போ ஒரு விபத்து ஏற்படுது, சர்ஜரி பண்ணுறாங்க, பரவாயில்ல, நம்ம புரிஞ்சிக்க முடியுது. ஆனால் வாழ்வியல் முறையில் நம்ம லைஃப் ஸ்டைலில் இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படும் போது ஓடி போய் சர்ஜரி பண்ணுறதை முதல்ல ஸ்டாப் பண்ணணும். அதுக்கு சர்ஜரி பண்ணாமல் இருக்கிறதுக்கு என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத அட்லீஸ்ட் ஒரு முறையாவது ஒரு மருத்துவரை சந்தித்து நம்ம ஆலோசனை எடுத்துக்கணும். ஏன் கேட்குறேன்னா, நம்ம 20% 30% டிஸ்கெல்லாம் ப்ரொலாப்ஸ் ஆயிருக்குன்னா அதுக்கு சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட் அவசியமே கிடையாது. செகண்டு, சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட் பண்ண பிறகு ஏற்படக்கூடிய பக்க விளைவுகள் என்ன அப்படிங்கிறத முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். உதாரணத்துக்கு இன்றைக்கி நம்ம நினைக்கிறோம் ஒரு நீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிட்டோம்னா திருப்பி நம்ம பழையபடி நல்லா பண்ணலாம் அப்படிங்கிறது கிடையாது. நீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து எப்போவுமே சேரில் தான் உட்காரணும். அதே மாதிரி படிக்கட்டுகள் ஏறும்போதும் இறங்கும் போதும் கடினமான கவனத்தை எடுத்துக்கணும். மூன்றாவது அதிமுக்கியமானது, சப்ளங்கால் போட்டு கீழே வந்து சாதாரணமாக கால் மடக்கி உட்கார முடியுமான்னு எதிர்பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. ஈவன் முதுகுத்தண்டு சவ்வு விலகல் ஆப்ரேஷன் பண்ணும்போதும் இருக்கக்கூடிய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் என்ன, ப்ராப்ளம்ஸ் என்னங்கிறத முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அப்புறம் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக. அடுத்த நேர் திண்டுக்கல்லேருந்து வந்திருக்கிறாங்க, என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். மிஸ்டர் மணியன் லைனில் இருக்கீங்க சார், கொஞ்சம் சீக்கிரமாக உங்கள் கேள்வியை கேளுங்க, நம்மளுக்கு ஃபியூ மினிட்ஸ் தான் இருக்குது இந்த ப்ரோக்ராமில். சொல்லுங்க மிஸ்டர் மணியன், லைன்ல இருக்கீங்க, உங்க கேள்வியை கேளுங்க. மேடம், எனக்கு ரொம்ப நாளா வந்து ரெண்டு வலி மேடம். சரி, வயது சார், உங்க வயது என்ன சொல்லுங்க? சாப்பிடக்கூடிய மருந்துகள், வெளியில செய்யக்கூடிய பஞ்சகர்ம சிகிச்சைகள் தேவை. இப்போதைக்கு டெம்பரரியா நீங்க மகாராஜா தைலத்தை வாங்கி அப்ளை பண்ணலாம், மகாராஜா கேப்சூல்ஸ் வாங்கி சாப்பிடலாம். இதை சாப்பிடும் போது உங்க முட்டுகள்ல இருக்கக்கூடிய வலிகள்ல குறைந்தது 20-30% வித்தியாசம் தெரியறத பார்க்க முடியும். ஒரு முறை சென்னை வரும்போது நேர்ல வாங்க, அல்லது மதுரையில அடுத்த மாதம் என்னுடைய டாக்டர்ஸ் வந்து கேம்புக்கு வரும்போது முடிஞ்சா அவங்கள நேர்ல வந்து பாருங்க. பார்த்து முறையான ஒரு பிரிஸ்கிரிப்ஷன், உணவு கட்டுப்பாடுகள், உடற்பயிற்சிகளை கத்துட்டு அதை ஃபாலோ பண்ணுங்க. நல்ல மாற்றம் தீர்வு ஏற்படுவதை நம்ம பார்க்கலாம். இப்போ அடுத்தது பாத்தீங்கன்னா, முக்கியமா இந்த நிகழ்ச்சியில நம்ம பார்த்தது வந்து பால் வந்து ரொம்ப அவசியம் அப்படின்னு நீங்க சொன்னீங்க. அதே மாதிரி விட்டமின் டி வந்து ரொம்ப அவசியம் சொன்னாங்க. நகைச்சுவை டாக்டர்ஸ், நான் வாழைப்பழத்தை சாப்பிடணும் அப்படின்னு. ஸோ வாழைப்பழம் சோம்பேறியா இருக்கிறாதீங்க. இந்த ஒரு ஃபெஸ்டிவ் சீசன்ல எல்லாரும் பாத்தீங்கன்னா ஷாப்பிங்கெல்லாம் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ், வீடு வாங்கணும், இது வாங்கணும், எக்ஸிபிஷன் போகணும், இதெல்லாம் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருங்க. ஆனால் ஹெல்த் அப்படின்னு வரும்போது அதை அப்புறம் பார்த்துக்கலாம், இல்லாட்டி நம்மளே ஒரு வைத்தியம் செஞ்சுக்கலாம், மற்றவங்களுக்கு சொன்ன வைத்தியத்தை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லாம் செய்யாதீங்க. நிச்சயமாக உங்களுக்கு அறுவை சிகிச்சை இல்லாமல் எல்லா ஒரு பிரச்சனைக்கும் தீர்வு உண்டு அப்படின்னு டாக்டர் கே
விஜய் கௌதமன் அவர்கள் ரொம்ப அருமையாக இந்த நிகழ்ச்சியில சொன்னாங்க. மறுபடியும் இந்த போன் நம்பர் சொல்றேன், நோட் செஞ்சுக்கோங்க. 9500946634 மற்றும் 35 இந்த நம்பர்ஸ்க்கு போன் பண்ணி நீங்க அப்பாயின்மெண்ட் பாருங்க. ஹெல்த் இஸ் வெல்த். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில சந்திக்கிறேன். உங்க சார்பிலையும் புதிகை தொலைக்காட்சியின் சார்பிலையும் டாக்டர் கௌதம் அவர்களுக்கு நன்றி, வணக்கம். வணக்கம்.